ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்லைஸ் ஆஃப் த்ரீ. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, சுவையான ஃபிஷ் ஃப்ரை. ஒரு சிம்பிளான சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு இன்றைக்கி நான் ஷீலா ஃபிஷ் எடுத்திருக்கேன். ஒரு மூணு பெரிய சைஸ் ஃபிஷ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இஞ்சி பூண்டு ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் நீங்கள் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், தனியாத்தூள் ஒரு ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். இது நல்ல காரம் ப்ளஸ் கலர் கொடுக்கும். இப்போது குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம் போட்டுட்டு உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஹிமாலயன் ராக் சால்ட் எடுத்திருக்கேன். இதை நல்லா இப்போது மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நான் இப்போது கொஞ்சம் வினிகர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். வினிகர் இல்லைனா நீங்கள் லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா பேஸ்ட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஃபிஷ்க்கு மேரினேஷனுக்கு இந்த பேஸ்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். நல்லா ஃபிஷ்ஷில் இந்த பேஸ்ட்டை மேரினேட் பண்ணி கோட் பண்ணி விடுங்க. மசாலாஸ் எல்லாம் நல்லா மீன் கூட மிக்ஸ் ஆகுற மாதிரி கோட் பண்ணி விடுங்க. இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நான் இன்றைக்கி ஒரு மூணு ஃபிஷ்க்கு தேவையான அளவு தான் மசாலா எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மசாலாஸ் எடுத்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எல்லா சைடும் மசாலாஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சாச்சு. இப்போது அடுத்த சைடும் இதே மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ண. கிட்ஸ் அப்புறதுனால நான் இன்றைக்கி கொஞ்சம் மசாலாஸ்லாம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் இந்த காரம் உப்பு எல்லாத்தையும் கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். இப்போது இந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை அப்படியே ஒரு ஹாஃப் அன் அவருக்கு விட்டுடலாம். நல்லா அந்த மசாலாஸ் எல்லாம் அந்த ஃபிஷ் கூட பிளெண்ட் ஆகட்டும். அது வரைக்கும் ஃப்ரீசர்லேயோ அப்படி இல்லைன்னா நீங்கள் வெளியே கூட வச்சுக்கலாம். இப்போது ஒரு தோசை தவாவில் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு ரெண்டு மூணு ஸ்பூன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஃபிஷ்ஷை இதில் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனவுடனே நம்ம மசாலாஸ் மேரினேட் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை அப்படியே அந்த ஆயிலில் ட்ராப் பண்ணுங்கள். ஒன் பை ஒன் அழகாக ஃப்ரை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இப்போது ஆயில் தேவைன்னா கொஞ்சம் எக்ஸஸாக கூட நம்ம விட்டுக்கலாம். ஒரு சைடு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆனோடனே அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். பார்த்தீங்களே இப்போ எவ்வளோ அழகாக ஃப்ரை ஆகிட்டுருக்குன்னு. இதே மாதிரி எல்லா ஃபிஷ்ஷும் ஒன் பை ஒன் திருப்பி போட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு சைடு நல்லா கிறிஸ்பியாக வெந்த உடனே அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கோங்க. எல்லாமே இப்போ ஈவனாக வெந்துருச்சு. இதை ஒன் பை ஒன் இப்போது எடுத்துடலாம். பார்த்திங்கள எவ்வளோ அழகாக ஃப்ரை ஆகிட்டுருக்குன்னு பார்க்கும் போதே நம்மளுக்கு சாப்பிட்ணுன்னு டெம்ப் பண்ணதில். இப்போது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஃபிஷ்ஷை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இதை அழகாக ப்ரெசன்ட் பண்ணி சர்வ் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு. ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த ஃபிஷ் ஃப்ரை. இன்றைக்கி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சேனலுக்கு லீக் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஸ்லைஸ் ஆஃப் த்ரீ.